श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः। श्रीमद्वेदांत गुरुजारंगनिन्नस्तवारं तत्संप्राप्ताहमान् तत्पदयमनगणं चिट्टतापूर्णमग्र्यं शेट्टत्तीरंगरामानुज मुनिहरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वत्सं श्रीवराहं यदिवरमनगं देशिकं संशयामि। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपान्तबोधं तत्पादयत्नसरसीरिदभृङ्गराजं त्रय्यन्तयुद्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं चरणं प्रपद्ये। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते बाह्यकालाय महादेशिकाय नमः। श्रीमते भगुडभूषणमहादेशिकाय नमः। श्रीरङ्गनायकी नमः। श्रीरङ्गनाथपरब्रह्मणे नमः। श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः। श्रीतरङ्गमहानन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। भावतालुक்கு அநேக விதத்திலையும் அநேக கோடி நமஸ்காரங்கள். இதுகாரும் சுவாமி தேசிகனுடைய அற்புதமான கிரந்தமான பாதுகாச கஸ்ரம் அனுபவிச்சுருக்கோம். இன்றைய தினம் கடைசி 8 ஸ்லோகங்கள் மட்டும் பல பத்திரத்திலே பாக்கியாயிருக்கு. 1000 ஸ்லோகங்கள் பர்யந்தம் யதாசக்தி ஆச்சாரியாளுடைய வியாக்கியானங்களை கொண்டு அடியன் மந்தபுதிக்கு பட்ட விஷயங்களை மட்டும் ஆஸ்திகாலிட்ட இந்த 1000 ஸ்லோகங்கள் பர்யந்தம் விஜாபனம் பண்ணியிருக்கேன். 1001 ஸ்லோகம் பல பத்திரத்தி அற்புதமான ஸ்லோகம். इति रङ्गदुरीण पादुहे त्वं सुधिलक्ष्येण सहस्रचो विवृष्टा सबलं मम जन्म तावते तत् यदि गास्य मद परं किमेतत् अपडिन साइकरे इदिल विषयम एन्नन्ना ए पादुहये उन्नै स्तोत्रं पण्रदान ओरु व्याजम् அந்த ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால உன்னை பற்றி ஒரு ஆயிரக்கணக்கில் என்னை நீ நினைக்க வச்சுட்ட. இதனால் எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னா பிறவி பயன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறார். இனிவரும் காலங்களில் இந்த ஜென்மாவில் இந்த உலகத்தை நான் பெற வேண்டியதும் பிரார்த்தனை செய்ய வேண்டியதும் எனக்கு வேறெந்தும் விஷயம் விஷேகா நாஸ்தி அப்படின்னு சாய்க்கிறேன். இந்த லோகத்துல எல்லாம் சங்கல்ப மாத்திரத்திலேயே நிர்வகிக்கும்படியான பிரபாவம் உள்ள பகவானுடைய பாதுகையே நாடும் இந்த தேசிகன் அடியேனும் உன்னுடைய அனுகிரகத்தாலேயும் உன் விஷயமாக சங்கல்பிக்கப்பட்டதான இந்த சகசரூபமான பாதுகா சகசரம் இது பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து முடிஞ்சது மாத்திரம் இங்கே இல்லை. அதில் என்ன சொல்கிறேன்னா பாதுகே பாதாவணி பாதவணி பதத்ரானே பதரக்ஷே பாதரக்ஷே சரணத்ராணாயி ஹரி பாதுகே சௌரி பாதுகே ராகவ பாதுகே ரகுபுங்கவ பாதுகை மணி பாதுகை காஞ்சன பாதுகை ரத்ன பாதுகை எல்லாம் பாதுகையை வந்து வேறு வேறு விதமான நூத்தன அற்புத பதங்களை போட்டு சுவாமி தேசிகன் கொடுத்துருக்கு. அதில் இப்படி பலவாறாக இந்த பாதுகையினுடைய திருநாமங்களை தனியாகவும் பகவானோடு சேர்ந்தும் 1000 தடவைகளுக்கு மேலே அந்த சுவாமி தேசிகன் அவருடைய திருவாக்களே கீர்த்தனம் பண்ணியிருக்கார். அது மட்டுமில்லை, இந்த பாதுகையை சோத்திரம் பண்ணுவதனாலே பாதுகையினுடைய ஸ்வரூபரூப குண விபூத்தியாதி அந்த பெருமைகள் எல்லாத்தையும் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து 1000 பிரகாரங்களாக சொல்லி உன்னை நான் வாயார வாழ்த்தினேன் அம்மா அப்படின்ட்டு விஜாபனம் பண்ணுற சுவாமி தேசிகன். இது எப்படி சாத்தியம்னா அவருடைய பரம அனுகிரகத்தாலே மட்டுமே சாத்தியமாக ஆச்சு. என்னுடைய இந்த ஜென்மம் சபலமாச்சுமா, மறுபடியும் ஜென்மத்துக்கு ஒரு காரியமில்லாதபடி முற்றிலும் சபலமாகிவிட்டேரே என்று அப்படின்னு சாய்கிறேன்.
இப்படி இந்த ஸ்லோகத்தில் உன்னுடைய அனுகிரகத்தாலே தான் ஆயிரம் பாசுரம் என்னால் பேச முடிஞ்சதம்மான்னு தேசிகின் திருவுள்ள பத்தியார். அடுத்தது 1002 ஸ்லோகம். மாதஸ்வரூபமிவ ரங்கபத நிவிஷ்டம் பாஜாமசீம நிபதாவனிவ இபவம் தே மோகாதபிஷ்டு தபதோ மம மந்த புத்தே பாலச்ச சாகசமிதம் தஜஜா சகோதாக சகேதாக தஜஜா சகேதாக. அற்புதமானது. இந்த பாதிரியுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்யம்னு சொல்லலாம். இந்த பெருமையானது பகவானுக்கு போல இவளுக்கும் இருக்கு. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத வைபவங்களா எல்லாமே இருக்கு. நான் வந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்னு ஒரு ஆசை, அதனாலே நான் அறிவிழந்து நீ எவ்வளோ பெரிய கருணா சாகரம், நான் மந்தமதி படைச்சவன் அம்மா, அல்ப புத்தி உள்ள குழந்தை வந்து தங்கள் சக்திக்கு கவனிக்க முடியாமல் ஒரு சாகசமான காரியங்களை இறங்குவது போல ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு பிரதிஜம் பண்ணிட்டேன். யாராலையுமே எவ்வளவான ஆயிரக்கணக்கான கோடி சகச கிரந்தங்கள் பண்ணாலும் உன்னுடைய பிரபாவத்தை சொல்லி முடிக்காது. உன் பெருமையை பற்றி ஒரு 1000 ஸ்லோகத்தாலே சொன்னது உன் பெருமைக்கு குறைவுதான் என்னாலே. எத்தனை கோடி ஸ்லோகம் பண்ணாலும் உன்னுடைய பெருமையை சொல்லி மாறாது. சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினியும் சொல்லினால் படைக்க நின் படைக்க வந்து தோன்றினால் சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லறேன்னு திருமேஷபுரான் சாட்சியர் பெருமாள் விஷயமாக. எதோபாதோ நிவர்ச்சந்தேன்னு சொல்லிட்டு வேதம் வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு போச்சு, முடியலன்னு திரும்பி வந்துருத்து. அதனாலே அவனுடைய குணங்களை யாராலும் சொல்ல முடியாது. அதை போலே அத்ராபி பாதகையினுடைய வைபவத்தையும் பெருமையும் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் பேசி மாடாதுமா, நான் மந்தமதி படைச்சவன், உன் பெருமையை சின்ன வாயால் பேச வந்துட்டேன், என்னால் முடிந்த அளவுக்கு 1000 தான் பேச முடிஞ்சது, 1000 பண்ணி உன் பெருமையை நான் குறைச்சுட்டேன்னு தன்னை வந்துக்கிறேன் சுவாமி தேசிகனதில். பாருங்க சுவாமி தேசிகனே அப்படின்னா நம்மளெல்லாம் சொல்லும் பாதுகேன்னு வாயத்தை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யோக்கியதை இருக்குது. ஒரு அக்ஷரம் ஏத முடியுமா சுவாமி ஏதுனா மாதிரி இல்லையா? அதனாலே எம்மா நீ கிருப பண்ணி உன்னை நான் குறவுபடுத்திட்டேன், நீ மகா அவசாரத்தை நீ என்ன பண்ணுற, உன் தயையினாலே ஒரு மாதா மாதிரி ஒரு அம்மா எப்படி குழந்தை மன்னிப்பாள மாதகான்னு ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கார். அது மாதிரி ஒரு அம்மா மாதிரி ஒரு குழந்தையினுடைய தப்பை எப்படி ரட்சிப்பாளோ மன்னிப்பாளோ அதே மாதிரி ஏதோ இந்த குழந்தை என் பேருக்கு பிரேமத்தாலே பாடிட்டான், அதனாலே குற்றமின்றி குணம்பருக்கு குருக்களுக்கு அனுகூலராயின்னு சொன்னார் பெரியாழ்வார். என் குற்றத்தை பார்க்காம அதுலக்க நிறைய மட்டும் உன் ஸ்தோத்திரம் பண்ணா உன் குழந்தை ஸ்தோத்திரம் பண்ணான்னு என்ற வாத்சல்யத்தாலே பார்த்து நீ திருவுள்ளம் உகக்க வேணும் என்று சுவாமி தேசிகன் வந்து அந்த ஸ்லோகத்தில் சாய்கிறார். அடுத்தது ஏ நாம பக்தி நியதா கவயோ மதன்யே மதஸ்துபந்தி மதுசூதன பாதுகே துவாம் லப்யே குணாம்ச விநிவேசிதமானசானாம் தேஷாமகம் சுபகுமான விலோகிதானி. சபகுமானம் சுபகுன்னு சொல்லிட்டேன், சபகுமானம். இப்படி இந்த என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா அதில் அம்மா தாயே பாதுகையே என்னை விட உன்னிடத்துல அதிகமான பக்தி கொண்ட கவிகள்லாம் இருக்கா, உன்னை வந்து அவா நல்லா சுத்தி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவா இருக்கா, அவர்கள் வந்து உனது வாத்சல்யத்தை மிகவும் புகழ்ந்து பேசக்கூடியவாய் உள்ள யோகியதையோடு இருக்கா. அப்படி இருக்கிறவாளுடைய அந்த கவிகளுடைய கடாட்சம் நிறைந்த பார்வையை நான் அடைய வேண்டும், அவளுடைய அந்த
ஆச்சார ஸ்தானத்துலேருந்து முன்னாடி அவள் உன்னை பற்றி பேசினாலேம்மா, அவளுடைய அந்த கிருபா கடாட்சமானது என் மேலே விழ வேண்டும் அப்படின்னு சாய்க்கிறேன். அதாவது மகாகவிகள் அவ உன்னை பற்றி நிறையா பாடியிருக்கா, உனக நானும் உன்னை பற்றி பாட வேணும் அப்படின்னாக்கா அவளுடைய கடாட்சம் எனக்கு வேணும். ஏன்னா அவள் ஏற்கனவே உன ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா இல்லையா, என் விஷயத்திலும் உன்னை பற்றியே இந்த பிரபந்த விஷயத்திலும் தங்களுடைய அங்கீகாரமும் ஆதாரமும் கௌரவம் தோற்றும்படி என்னை குளிர கடாட்சிக்க போகிறார்கள், அந்த கடாட்சத்தை நான் பெற வேண்டும் என்று அது பெறுவது நிச்சயம்னே சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதான் சுவாமி முன்னாடி இருந்த ஆச்சாரியாளுடைய கண் திருஷ்டி கடாட்சம் பட்டதுன்னா நம்மளால் சாதிக்க முடியாத விஷயங்கள் இந்த லோகத்திலே எதுவும் கிடையாது. அது மாதிரி நிறையா விஷயங்கள் சாதிச்சுன்னு வர சுவாமி தேசிகன் அடுத்த ஒரு ஸ்லோகத்தை என்ன சாய்க்கிறேன்னா, சங்கரிஷயந்தி ஹிருதயானி அசதாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபின பதயந்தி தோஷாம் தத்ரங்கநாத சரணாவலிதே ஸ்துதீனாம் ஏகாபரம் சதசதோகோ இக சாட்சினீத்வம் அப்படின்னு. கவிஞர்கள்லாம் அல்லாதவா இருக்காளே, கவி கவித்துவம் இல்லாதவா இருக்காளே, சத்துக்கள் குற்றங்களை ஒதுக்கி குணமே காண்பர். கவிஞர் அல்லாமல் கூட சத்துக்கள்லாம் பார்த்து குணத்தை மட்டும் பார்ப்பா, அசத்துக்களாக இருக்கிறவா என்ன பண்ணுவா, நல்ல விஷயங்களில் உள்ள நல்லதை விலக்கி குற்றமே காண்பர். அதாவது குற்றமின்றி குணம் பெருக்கின்னா, எத்தனை யுகமாக பண்ண பாவங்களை பெருமாள் கணிசியாமல் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். அதை போலே ஹே பாதுகாதேவி, கவிஞராக இருக்கக்கூடுவா எங்கிட்ட குற்றம் இருந்தாலும் குற்றத்தை தள்ளித்து குணத்தை பார்ப்பா. இந்த குணவானா இல்லாதவா இருக்காளே, அவள் வந்து நல்லதை தள்ளுது இவன் குற்றம் பண்ணான்னு குற்றத்தை மட்டுமே பார்ப்பா. ஆனால் நீ என்ன பண்ண, ஒரு ஜட்ஜு மாதிரி உக்காண்டு இதன் நியாயஸ்தலத்தில் உக்காண்டு நீ என்ன பண்ணணும்னா, மத்தியஸ்தமான் என்று என்னுடைய குணங்குற்றங்களை ஆராய்ந்து எது நல்லது கெட்டது நீ சொல்லணுமம்மா அப்படின்னு, இதெல்லாம் உன்னுடைய என் பேரில் இருக்கக்கூடிய வாசல்யத்தாலே நடக்க வேண்டும் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து சாய்க்கிறார். இதை நீயே தான் தீர்மானிக்க வேண்டும், நீ தான் சாட்சி பூத்தை. உன்னை பற்றி நான் பாடுறேன், எனக்கு நல்லது எது கிட்டது எதுன்னு தெரியாதுமா, அதனால் நீனே வந்து இது எது அனுகூலம் எது பிரதிகூலம்னு பார்த்து ஒரு நியாயத்தராசில் நீனே அமர்ந்து கொண்டு எனக்கு விஷயம் சொல்ல வேண்டும். அதாவது லௌகீகமாக வைதீகமாக ஒரு சத்விஷயத்தில் குணதோஷங்களை தீர்மானிக்க வேண்டும்னா அதை வந்து பகவான் வந்து சதாச்சாரியால் இவருடைய திருவுள்ளத்தால் தான் அறிய வேணும், அந்த ஸ்தானத்தில் நீ ஆச்சாரிய ஸ்தானத்தை இருக்கேமா, அதனாலே நீயே எனக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தரணும்னு சொல்கிறார். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், இத்தம் பமேப நிஜகேலி வசசாம் அகாஷீஹி இக்ஷ்வாகுநாத பத பங்கஜோரனன்யா ஸ்வீயம் பதாபரி மயா சுமஹத்ரிசத்ரம் சீதேவதேவி சகஜேன கவிஸ்வரேன அப்படின்னு. 1005வது ஸ்லோகம். இதில் வந்து சுவாமி தேசிகனுடைய ஸ்துதியை இந்த பாதுகாச கஷ்டத்தை அங்கீகரித்து திருவள்ளுவகந்து ரொம்ப பிரசன்னையாய் இந்த பாதுகாதேவி நிற்கிறா, நம் குழந்தை நம்மளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பாதுகைக்கு திருவுள்ளம். இந்த ஸ்தோத்திரத்தில் தோஷங்களுக்கு பிரசக்தி எங்கே இருக்கு, அவள் திருவுள்ள முகந்துட்டால் தோஷமே கிடையாது. இது ஏதோ நாயன்மோ அவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன்னு நான் நினச்சிட்டு இருக்க, தப்பு, இது என்னுடைய பாபம் பிரமம், நான் பண்ணிட்டேன்னு ஒரு பிரமம் எனக்குள்ள. இந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டான விஷயம் யார், இது செய்தது யார் அப்படின்னா, அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதான்னு சொன்னார். அதாவது இந்த ராமனை தவிர வேறு ஆசிரியம் இல்லாதவளும்
சூரியனை விட்டு அவன் காந்தி பிரியாதது போலே ராமனை விட்டு பிரியாதவளாய் ஸ்ரீராமனை போன்ற பிரபாவம் உள்ளவளுமான சீதாதேவியானவள் இருக்கா இல்லையா. காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாக சரிதம் மகத் அப்படின்னு சொன்னார் ஆதிகவி. அப்படியெல்லாம் விளங்கும்படியான ஸ்ரீமத் ராமாயணமாகிய அந்த ராமனுடைய விஸ்தாரமான சரிதத்தை உடன் பிறந்தவனாய் கவிசிரேஷ்டன் ஆதிகவியான வால்மீகி பகவான் அவனை கொண்டு செய்வித்தது போலே ராமச்சரிதத்தையும் சீதாச்சரிதத்தையும் நீ என்ன பண்ண, என்னை வியாஜமாக கொண்டு சுவாமி தேசிகனை வியாஜமாக கொண்டு இந்த பாதுகா சகசியம் என்ற பாதுகையினுடைய பெருமை பெருமையை பறக்க சாற்றக்கூடியதான காதா சகசிரம் அந்த ஸ்லோகங்களில் ஒரு திவ்ய பிரபந்தமாக நீனே செய்வித்து கொண்டாய் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். என் நெஞ்சத்துள்ளிருந்து இங்கிருந்தவை நூல் இவமொழுந்து வண்ணஞ்ச திரேனியனை மார்பிடந்த வாட்டாற்றான்னு சாய்ச்ச சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே. இந்த பரவாசுதேவன் நிசும்மரூபியாயிருந்து உள்ளேந்து பேசுறான் திருவாய்மொழிய, அவன் பேச பேச சுயமேவ வார்த்தானா அம்மம்ம முகாது ஆகச்சந்தி, அதுவே திருவாய்மொழியா வருது அப்படின்னு சொல்ற. அதே போல என்னுடைய வாயில நீதான் உட்கான் பேசியிருக்க, என்னை வச்சு உன் பெருமையை நீ பேசியிருக்கம்மா, என்னுடைய சாத்தியம் லவலேசம் அப்படி நாஸ்தி அத்திர அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அப்படி நான் பேசுவதற்கு நீயே காரணம், ஒரு விளையாட்டு குழந்த, என்னை வச்சு நீ உழுவோ பெரிய விஷயத்தை சாய்ச்சிருக்கியேம்மா, அமிர்த பிரவாகமாக கொண்டு கொட்டிட்டியே அப்படின்னு பாதுகாதேவனுடைய கருணையை வந்து சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப வந்து கொண்டாடுறார். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், 1006வது ஸ்லோகத்தை என்ன சாய்கிறார்னா, இந்த சகஸ்ர ஸ்லோகம் 1000 ஸ்லோகம் பாதுகேடு ஸ்லோகம், இதனால் வந்து இயற்றத்துக்கு பண்ணுறதுக்கு ஸ்ரீ ரங்கநாதன் சன்னதியிலே நியமனம் கேட்டாச்சு. அந்த சமயத்தில் எம்பெருமானை ஆராதிக்கக்கூடிய அர்ச்சகா முக்கேன என்னுடைய சிரசிலே ரொம்ப நாழி இந்த ஸ்ரீ ஷடகோபத்தை ஏழை பண்ணி எனக்கு நியமனம் கொடுத்துருக்கா, அது வந்து அங்கே சபையில் எழுதியிருந்த எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம். அதையும் தவிர அச்சாவதாரத்தில் வந்து பெருமாள் அச்சகாள் முகமாகத்தான் நியமங்களை வெளியிடுவான்னு பெரியவா நியமனம் சாஸ்திரம் அது, அதுவும் பெரியவர் அறிந்தது. அதனால் ஸ்ரீ ரங்கநாதன் எதற்காக வந்து அந்த சமயத்தில் அச்சகாலை கொண்டு என் திரசிலே ஸ்ரீ ஷடகோபத்தை இந்த பாதி எழுந்திரள பண்ணார் செய்தார் அப்படின்னா, உன் மூலமாக எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்படியான திவ்ய ஞானத்தையும் வாக்கையும் கொடுப்பதற்கு அப்படின்னு தேசிகன் திருவுள்ள பத்தியார் சில திஷ்டாந்தத்தை சாய்ச்சாருது. என்னன்னா, முன்காலத்தில் துருவன் இருந்தானே அங்கே, பெருமாள் வந்து அந்த குழந்தையின் பக்திக்கு உகந்து பிரத்யட்சமானது அந்த குழந்தை பெருமாளை கண்டு ஆனந்தித்தான். ஆனால் சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை, என்ன என்ன சொல்லி பெருமாளை ஸ்துதிப்பேன் அப்படின்னு சங்கப்பிராந்தேன கோவிந்தஸ்தம் ஸ்பர்ச கிருதாஞ்சலிம்னு பெருமாள் தன்னுடைய கையிலே இருந்த பாஞ்சஜன்யத்தாலே அவன் முகத்தை தடவி கொடுத்தார். அப்போது திவ்யஞானம் உண்டாகி அவன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணான்னு சொருக்கு. அதே போல எனக்கு என் சிறுசிலே ஸ்ரீ ஷடகோபத்தை நீ சாதித்தவுடனே அம்மா உன்னை பற்றி பேசுவதானது எனக்கு எளிதானதுன்னு சாய்க்கிறார். பெரியவர்களெல்லாம் இந்த உண்மை உள்ளபடி அறிந்து அப்படியே இந்த பிரபந்தத்தை கௌரவிக்கணும், இந்த பாதுகாசகத்தை பெரிவாளெல்லாம் படித்து கேட்டு கௌரவிக்கணும்.
இது ஆதரித்து இந்த பூமியிலே வந்து வேதத்துக்கு சமமாக பாவித்து ஸ்ரத்தையாதேயம் பக்தியுடனே நித்திய பாராயணத்துக்கு வச்சுருவான்னு தோன்றது. இது ஒன்று அனுகிரகம் அம்மா. பெரியோர்களுடைய அனுஷ்டானத்திற்கு பிறகும் இந்த பிரபந்தம் உன்னாலே ஏற்பட்டது. இது எல்லாரும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு பாதுகேட்ட சுவாமி தேசிகன் வந்து பிரார்த்திக்கிறார். அடுத்தது 1007வது ஸ்லோகம். இதில் என்ன சாதிக்கிறேன்னா, ஹே ஜனங்களே, இந்த லோகத்தை ஜனங்களே, உங்களுக்கு பாதுகையின் மீது பக்தி இருந்தால் உங்களோட திருவுள்ளத்தில் இந்த பாதுகா சகசத்தை நிறுத்தி எப்போதும் மனசை வந்து நிலையாக இருக்க செஞ்சுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லை என்றாலும் அளவற்ற சொல் அமிர்தமாய் அருவி போல் கொட்டும் இந்த கிரந்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயத்தை அறிவுள்ள எவரும் ஆதரிக்காமல் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகத்தில், யதிஸ்பீதா பக்தி பிரணயமுக வாணி பரிபணம் பதத்தான ஸ்தோத்தம் ஹிருதி பிரதிபித ரங்கக்ஷிதிபிருதா நிருன்மாதோ யத்வா நிரபதி சுதா நிஜரமுச்சோ வாசோ பங்கீரதாக ந கதமனுருத்தே சகுதயான்னு போட்டார். அதான் கதமனு ருதந்தே ருந்தே சகுதயா. இதில் வந்து ஜனங்களுக்கு பரமஹிதத்தை சொன்னார் இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன். அதாவது இந்த பாதுகாசே ஸ்தோத்திரம் அவதாரமான பிறகு வேதத்திலே உள்ள சூக்ஷமான விஷயங்களும் பாதுகையின் பெருமையும் பேசியிருக்கு. ராமாவதார கதைகள் கிருஷ்ணாவதார விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கார். பாதுக பிரபாவம் பறக்கவே பேசப்பட்டதுன்னு தெரிஞ்சுட்டோம். வேதத்திலே வந்து சூக்ஷமாக காட்டப்பட்ட ஸ்ரீ பாதுகையே நமக்கு பரம பிராபிய பிராபகம். அடையும் வழியும் அடைகின்ற பொருளும் ரெண்டுமே பாதுகதான்னு கேட்டிருக்கோம். அதையே நாம் வந்து அனன்ய பரமாக கதியேல் இல்லை நின் அருளல்லதனக்கு நிதியே அப்படி என்று நாம் பற்ற வேண்டும்னு அர்த்தத்தை நமக்கு விஸ்தாரமாக பாதுகா சகஸ்திரத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. அதனாலே பாதுகளிடத்தில் எவன் ஒருவன் விசேஷ பக்தி கொண்டு உள்ளானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சாதிக்கிறார். மேலும் ஜனங்களுக்கு பாதுகின் விஷயத்திலே பக்தி மேலும் விசேஷமாக விருத்தி அடைவதற்கும் இந்த உத்தமமான ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சகஸ்ரத்தை நன்றாக மனனம் பண்ணி உரு போட்டு பிழையின்றி எப்போதும் மனசிலே தரியுங்கள்னு சொல்கிறார். இதுவே பரமஹிதமாக இந்த மக்களுக்கு இருக்குது, பரம பலமாக இருக்குது, பரம க்ஷேமத்தையும் மங்களத்தையும் கொடுக்கும் இது. மேலும் ஆச்சாரியர் ஸ்ரீமத் பாக்கூராண்டவன் வியாக்கியானத்தில் என்ன சாகிறார்னா, ராமாயணம் போலேயே இந்த பாதுகா சகஸ்ரத்தையும் காதாலே ஒரு தடவை நம்ம கேட்டுட்டா சாமானிய அறிவுடையவாளும் இது அர்த்த ரசத்தை அறிய முடியாது. கடினமான சம்ஸ்கிருத பதங்களுக்கு சாமானியமாக இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சிக்க முடியாது, அது பரவாயில்ல. அதனால் இதை காதால் கேட்கும் போதும் காதுக்கும் நம்முடைய வாக்குக்கும் இனிமையான சப்த ரசத்தின் அழகை கண்டு ஆஹா இப்படி அற்புதமாக இருக்கே அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதுக்காவான் இந்த சோத்திரத்தை நாம் நொற்று பண்ண வேணாமா, ஒரு ஸ்லோகமான தெரிஞ்சிக்க வேணாமா, இந்த லோகத்தில் தேசிகன் சிரமப்பட்டு எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு பாதுகா ஸ்துதியாக நம்ம ஒரு ஸ்லோகமான தெரிஞ்சுக்கணும். அந்த ரசஞான உடையவர்கள் பாதுகையிட்ட பக்தி இல்லாவிட்டாலும் அளவில்லாத அமிர்த வெள்ளம் பிரவாகமாக இந்த அழகான சப்த ரசனத்தை காட்டிலும் மேலான அத்தசுவாரங்களை
கண்டு இதை விட முடியாது. அவ்வளோ அர்த்தம் இருக்க, ரசம் பொருளெல்லாம் அர்த்தம் இருக்க அப்படின்னு அர்த்தத்துக்கோசரமான சேவிக்கணும். காதுக்கு இனிமையாக சப்தரசனம் கண்டு வேடிக்கையாக பொழுதுபோக்குறவாருக்கால் இன்பமாக பொழுதுபோக்க வேண்டும் என்று அபியாசம் பண்ணுறவாளுக்கும் இது வந்து என்னன்னா, நெருப்பானது தன் சுவாவத்தாலே தொட்டுதான் அது கொளுத்திடும். அதை போல அனிச்சயாமி சம்சுட்டோ தகத்வேபகி பாவக்ககான்னு சொன்னான். அறியாமலே இச்சை இல்லாமலே தொடப்பட்டாலும் நெருப்பானது தன் சுவாவப்படி சுட்டுடும் கொளுத்திடும். அந்த நியாயத்தாலே இந்த பாதுகையினுடைய சுவாபாவிகமான மகிமை, இயற்கையாக இருக்கக்கூடிய பாதுகையினுடைய கருணை தயை, அதனால் இந்த பாதுகா சகஸ்ரத்தை அனுசந்தானத்தாலே பாதுகா பக்தி அடைந்து இந்த லோக மக்களுக்கு அபிலட்சிதங்களான அவ விரும்பக்கூடியதான க்ஷேம பலங்களையும் பெற்று கிரமேணு பரமஸ்ரேயஸையும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணும் அடைந்துடுவான்னு சொல்லிட்டு நம் ஆச்சாரியர் விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம் இந்த 1007வது ஸ்லோகத்துக்கு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல எல்லாம் எல்லா விஷயத்தையும் கொடுக்கும், தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ, அர்த்தம் மனசில் வந்தோ அர்த்தம் மனசு வராமலோ, எவனொரு வந்து பாதுகாசகஸ்தரி காதாலையோ வாயாலையோ கேட்டு பேசுகிறானோ அவனுக்கு வந்து பரம சுகிருதங்களும் ஏற்படும் அப்படின்னு ஆச்சாரியன் அந்த ஸ்லோகத்தை வந்து ரொம்ப விஸ்தாரமாக சாதிக்கிறார். அடுத்தது இறுதியான மங்கள ஸ்லோகம், ஜெயதி யஜிராஜ சூக்திஹி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனா ஸ்திருவேதீம் அவந்தயந்தோ ஜயந்தி புவி சந்தகா அப்படின்னு போட்டார். இதில் முதல் ஸ்லோகமாவது சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஜ சரணத்ரான சேகராகான்னு சொன்னார். இங்கே ஜெயந்தி புவி சந்தகான்னு முடிச்சிருக்கார். அதனால் இது வந்து அந்தாதி தொகை போல இந்த ஸ்லோகத்தை முடித்த பிறகு புனக சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஜ சரணத்ரான சேகராக ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜ ரேணகவா அந்த ஸ்லோகத்தை வந்து முதல்ல புனகா சொல்லணும்ன்ட்டு பிரார்த்தனை இதில். அதனால தேசிகன் அப்படி அந்த பதத்தை அமைச்சிருக்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா, யதிசிரேஷ்டரான பாஷிகாருடைய அதாவது நம்முடைய மோட்சத்துக்காக பிரயத்தனம் செல்லியும் முமுட்சுக்கள் உள்ள ரொம்ப ராஜாவான பிரதான நாயகர்களான ஆழ்வார்கள் சதாச்சாரியார்கள் அந்த கிரந்தங்கள் அவருடைய கிரந்தங்கள் வேதாந்த பிரச்சாரங்கள் எல்லாம் திருவாயுமொழி சித்தித்ரியம் ஆலவந்தா சாஹிய சித்தித்ரியம் கீதா சங்கர்கம் கீதா பாஷ்யம் கத்யத்ரியம் இப்படி ஸ்ரீபாஷ்யம் போன்ற பல முதலான கிரந்தங்கள் ஜெயிக்கிறது வேதவிருத்தங்களான குமதிகளுடைய பாக்கிய குருதிஷ்டின்னு சொல்லுவாள். அவள கிரந்தங்களை அப்பிரமாணம் காட்டி தலையெடுக்காமல் நம்ம ஆச்சாரியால் பண்ணிட்டா இவைகளை வந்து சத்பிரமாணங்களாகவும் சர்வ பரிகிராகியங்களாகவும் எல்லா காலத்துக்கும் மேமை பெற்று விளங்கத்தக்கன யார் நம் ஆச்சாரியால் பண்ணது அப்படின்னு சொல்கிறேன். ஜெயத்தின்னு மங்களம்னு ஒரு அர்த்தம் கொடுத்து இந்த பாதுகாசகத்து தலைக்கட்ட யதிராஜ சூக்திகி ஆச்சாரியர் நடுநாயகமாக விளங்கும் பாஷிகாருடைய சூக்திகி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி பகவான் ரங்கநாதனுடைய பாதுகைக்கு மங்களம்னு சொல்கிறார். அதை போல இந்த எப்படி வந்து சிறிய திருவடி திருவடியானவர் ஹனுமான் லங்கையிலே வந்து துஷ்டபாப ராட்சச கணங்கள் நடுவில் நின்றிருந்து சக்கரவர்த்தியுடைய வீரிய தைரிய சௌரிய பராமரிக்கலம் நினைச்சு பேசினாரோ அதனாலே இளைய பெருமாள் பெருமாள் மகாராஜா சுக்ரீவருடைய பராக்கிரமங்களுக்கு வந்து அந்த அரக்கல்லாம் விழுந்துட்டான்.
இரையாயினர் இல்லையா. அதே போல இந்த பாதுகா சகஸ்ரம் பெயர் பெற்றது ஆச்சாரியாளுடைய வாக்குக்கு எதிராக நிற்கக்கூடியதான பெருமாள் இல்லை தெய்வம் இல்லைன்னு சொல்ற வேத விருத்திகள்லாம் இருக்காளே அவளுடைய மதமும் கீழே நாஸ்திக மதமும் உழுந்து எத்தனையோ மதங்களை பாஷிகா நிசனம் பண்ணிருக்கார். சார்வாகர் சாங்கியர் சைவர் மற்றும் தாக்கிய நூல்கள் சிதைய தனிமறையின் கருத்தை வாக்கியம் 30 நாள் வகை செய்து வியாகரித்தோம் தேக்கி மனத்துள் இதனை திணீருள் நீங்குவினேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் அமுதரஞ்ச ரகத்தில் இசைத்திரையும் சாச்சிருக்கார் இந்த விஷயத்தை. அதே மாதிரி ஜெயதி ஜெயதி அப்படின்னு சொல்லி எதிகளின் எதிகிறவன் யமுனை துறைவன் ஆடவந்தா ஸ்தோத்திரம் எதிராஜனுடைய ஸ்தோத்திரம் அது அவ பண்ண கிரந்தங்கள் மிகவும் மேன்மையாக இருக்கு. அதே போல ஸ்ரீ ரங்கனின் பாதுகைகள் மிகவும் மேன்மையாக உள்ளது. இந்த இரண்டையும் மட்டுமே ஒருவர் வந்து ஒரு ஜீவாத்மா வந்து மனசில் ஏற்றுண்டா அதுவே பரம புருஷார்த்தம் இந்த ஜென்மாக்கு அதுவே ஜென்ம சபலமாயிடும். அதனாலே அவர்கள் 3 வேதங்களையும் கை கொள்வார்கள் என்று இந்த இறுதி ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சொல்லி ஜெயதி எதிராஜசுக்திகி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகொளி ததுபயதனா ஸ்திருபயதீம் அவந்தயந்தோ ஜெயந்தி புவிசந்தகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இதில் வந்து என்னன்னு கேட்டால் இந்த பாதுகா சகஸ்ரத்தினுடைய மகிமை வந்து நம்மளால் சொல்லி நிச்சயம் இந்த லைஃப் டைம் போகாது. அவ்வளோ பெருமை வாய்ந்தது இந்த பாதுகையினுடைய திவ்ய சுக்தியானது. நான் பேசுகிறேன் என்னுடைய ஹிருதயத்திலேருந்து அயக்ரீவன் பேசுகிற வெள்ளை பருவங்க தேசிகராய் விறகால் அடியோம் உள்ள தெழுதியது ஓலையில் இட்டனம் அப்படின்னு ரகசித்திரைய சாரத்தை சாதித்தார் சுவாமி தேசிகன். சுவாமி நம்மாழ்வாரும் என் உள்ளத்துள் நொன்று இங்கிருந்தவை நூலிவழுந்து வண்ணஞ்ச திரையணையை மார்பிடந்த வாட்டாற்றான். நிசும்மரூபியான பெருமாள் என் ஹிருதயத்திலேருந்து திருவாய்மொழியை கொடுத்தான். அவனுடைய திருவாக்கின் மூலமாக என் வாய் பேசுறது அப்படின்ட்டு சொன்னார். ஆச்சாரியாளுடைய பிரபாவத்தை பேசி எம்பெருமான் அனுகிரகத்தாலேயும் பாதுகை அனுகிரகத்தாலேயும் இந்த பாதுகையை பற்றித ரொம்ப பிரியமான இன்பமான சித்திரமான அதாவது அர்த்த புஷ்டியோடு இருக்கக்கூடியதான பாதுகை எதையும் சாதிக்கக்கூடியவள் என்ற விஷயங்களை நமக்கு கொடுத்து சுவாமி தேசிகன் பரம கிருபை பண்ணி இந்த பாதுகா சகஸ்ரத்தை நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்க சுவாமி தேசிகன். அவர் கடைசியிலே வேண்டுவதெல்லாம் நான் வந்து கவிதார்க்கிக சிம்மமோ சர்வதந்திர சுதந்திரரோ அப்படிப்பட்ட விருதுகள் எனக்கு அவசியமில்லை. என் ஜென்மா முடியும் போது இவன் ஒரு பாதுகா சேவகன் சொன்னா போறோம் அப்படின்ட்டு நிர்வேத பத்ததியிலே சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அப்படி இந்த பரமசேஷை கொடுக்கக்கூடியதான இந்த பாதுகா சகஸ்ரத்தை எல்லோரும் செவிமடுத்து முடிஞ்சளவு யதாசக்தி சில சோகங்களையான மனப்பாடம் பண்ணி நாம் தேசிகனுடைய கவித்துவத்தையும் பாதுகையின் அனுகிரகத்தையும் பெரும்படியாக பிரார்த்தனை பண்ணி இந்த பலபத்ததியை அந்த பாதுகையினுடைய அனுகிரகத்தாலேயும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தாலேயும் இதுக்கு வியாக்கியானம் முறையிட்ட நம்மாண்டவன் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேவிகள் திருவடி பலத்தாலேயும் 850 ஸ்லோகங்களுக்கு மேலே நமக்கு விஸ்தாரமான வியாக்கியானம் அனுகிரகம் பண்ண ஸ்ரீமத் தாக்கூர் ஆண்டவன் சீனிவாச மகாதேசிகன் என்ற சுவாமியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தாலும் அடியேன் மந்தமதிக்கு 8 விஷயங்களையும் ஆச்சாரியாளுடைய வாக்குகளையும் கொண்டு சலமிலா அணிலம் போலே சின்ன சின்ன வார்த்தையை வச்சு அடியேனுக்கு தெரிஞ்ச அளவு இந்த உபன்யாசத்தை வந்து 1000 உபன்யாசம் பண்ணலாம் ஒரு சின்ன தைரியத்தோ அசட்டு தைரியத்தோடே அடியன் இதில் வந்து இறங்கி பாதுகையுடைய வியாக்கியானங்களை சேவித்து சின்ன சின்ன வார்த்தையை கொண்டு உங்களுக்கு என் சக்திக்கு தகுந்தபடி அடியன் ஒரு சின்ன உபன்யாசம் இந்த பாதுகையின் பெருமையை பற்றி அடியன் வாக்காளையும் சொன்னது வந்து இந்த பரம பாகவதாளுடைய திருவடி அனுகிரகத்தாலையும் அவளுடைய கடைக்கன் கடாட்சத்தாலையும் தான் இது அடியனுக்கு சாத்தியமாச்சு. இதுகாரம்
இத்தனை வாரங்கள் இத்தனை தினங்கள் அடியனுக்கோசம் செலவு பண்ணி இந்த பாதுகையின் பெருமை அடியன் வாக்காள கேட்டவாடைய திருவடிகளை அடியன் புனகா புனகா சேவித்து நமஸ்கரித்து இந்த பாதுகாச கஷ்டம் என்ற உபன்யாசத்தை அடியன் வந்து தேசியுடைய அனுகிரகத்தாலே பூர்த்தி பண்ணுகிறேன். பாதுகைகளும் ஆச்சாரியாருடைய பாதுகைகளும் ரங்க திவ்ய பாதுகையும் சுவாமி தேசியருடைய பாதுகையும் இந்த வைஷ்ணவ சமூகத்துக்கு சகல க்ஷேமங்களையும் சகல மங்களங்களையும் அவருடைய மனோரதங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுத்து எப்பயுமே எப்படி தயாதேவி அனுகிரகம் பண்ணுறாளோ அதே போல இந்த பாதுகாதேவி தயாதேவி எல்லோருக்கும் சகல க்ஷேமத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு அடியர் இந்த உபன்யாசத்தை அந்த பாதியருடைய திருவடியை சமர்ப்பிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சீரண்டு தோப்புழு திருவேங்கடமுடையான் பாரண்ட சொன்ன படபடியில் ஓர் ஒன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தாசனடியேன் தாசன் தாசன் தாசன்.